ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கெமிஸ்ட்ரியோட தான். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் போர்ஷனுங்கிறனால ஹெவியாக இருக்கும். ஸோ எந்தெந்த லெசன்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம நிறைய பிளான் சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ட் பிரகாரம் வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். 1 mark 15 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸில் புக் பேக்கே ஒரு 13 வந்திருக்குது. அண்ட் ஆல்சோ 16 to 2 12 நம்ம வந்து 6 எழுதணும், 9 கொடுத்து 1 வந்து கம்பல்சரி. ஃபிஷர்ஸ் டாப்பர்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் ஃபாஸ்பரிக் ஆசிட் ரைட் ஈக்குவேஷன் நம்ம இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின், பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். லிங்கேஜ் ஐசோமரிசம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். கொல்ட்ராஸ்ட்லா கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்மளுடைய கொஸ்டின் தான். ஆல்கஹால் கிரிக்னாட் ரிஜென்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அனஸ்தட்டிக் கிவ் டு எக்ஸாம்பிள் பிஹெச்எம். ஸோ எல்லாமே நம்ம இப்போ 2 mark எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எலக்ட்ரோ மெட்டலாஜி ஆஃப் அலுமினியம் கேட்டிருக்காங்க. டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஹேவ் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ சம்மு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து எக்ஸாம்பிள் சம்மு டென்சிட்டி கண்டுபிடிக்கும், யூனிட் செல்லோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். டிரைவ் நர்வஸ் இக்வேஷன் பாருங்கள் 3 mark இருக்குது. ப்ரொமோட்டர் ஆட்டோ கேட்டலிஸ்ட் மெக்கானிசம் கேனிசாரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேனிசாரோ நர்வஸ் இக்வேஷனில் 5 mark தான் கேட்பாங்க. இந்த மாதிரி 3 mark வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அண்டு இதில் பாருங்கள் எக்ஸ்பிளைன் ப்ரிப்ரேஷன் டெக்ரான் அண்ட் மெலாமைன் ஃபார்மாலிட்டி கொஞ்சம் பெருசு அது. ஸோ அண்ட் ஆல்சோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் பேக் கேட்டிருக்காங்க. ஸோ 3 mark கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. 5 mark வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓரும் ரைட் நோட் அண்ட் ஜீரோ ரைட்டு. ஸோ இதுக்கு 3 mark கொடுப்பாங்க, இதுக்கு 2 mark கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வை ஃப்ளோரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் அலர்ஜன் இதுக்கு 2 mark கொடுப்பாங்க. ஹவு இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர்ட் இது கண்டிப்பாக இம்பார்ட்டன் தான் 3 mark. ரைத்தி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் வெர்னி தியரி வாட் ஆர் பாயிண்ட் எஃபெக்ட் கண்டிப்பாக இது 3, 2, 5 அப்படி தான் கேட்பாங்க. டெரிவ் ஆஸ்மோ டைலூஷன்லாம் சாக்ரிஃபிஷியல் பொட்டன்ஷியல் 3, 2, 5 அப்போ அப்சார்ஷன் தியரி கேட்டலிஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரோஃபோரிசிஸ். ஸோ பாருங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலன்னா என்னாகும் அப்படிங்கிறது தெரியுது பாருங்கள். இதுக்கு கீழே 36th பி பாருங்கள். ஃபீனால் டு ஃபினாப்தலின் ஃபீனாப் டு ஹைட்ராக்சோ பென்சின் கிளிசரால் டு டிஎன்ஜி இது என்னென்னா நம்ம வந்து நேமிங் ரியாக்ஷனை தான் உல்டா பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபீனால் டு ஃபிலாப்தலின் அண்ட் ஃபீனால் டு பி ஹைட்ராக்சி அசோ பென்சின்ங்கிறது டை நம்ம கப்ளிங் ரியாக்ஷன் சரிங்களா. கிளிசரால் டு டிஎன்ஜி ஹவு டிஎன்ஜி ப்ரிப்பேர்ட் பாருங்கள் இது எல்லாமே வந்து நேமிங் ரியாக்ஷன் தான். அதை எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 37th ஏ பாருங்கள் கெபரியால் தரமே ஷார்ட் அண்ட் மாமன் கோமக்ஸ் நான் என்ன சொன்னேன் நேமிங் ரியாக்ஷன் படித்தாலே போதுன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் டேரக்ட் 5 mark. ஸோ அடுத்து 38A சோதத்தி அந்த கேஸ் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் கைனடிக்ஸில் ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்டோட சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் கேட்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் ஓரியன்டாக வந்து ஒரு ஓன் சம் கேட்டிருக்காங்க. இது வந்து பென்சால்டேட் பேஸ் பண்ணி நிறைய சம் கேட்பாங்க. பென்சால்டேட் கூட குளோரின் ரியாக்ட் ஆனால் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் டாலன்ஸ் ரீஜென்ட்டு ஆல்டிஹைட் டெஸ்ட்டுக்கு நம்ம டாலன்ஸ் ரீஜன் ஃபிஷரிங் ரீஜென்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலுக்கு. ஸ்டேட் யூண்டாருங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆஃபியல் எக்ஸாம் 2019 தமிழ் மீடியம் தான் இருக்குது, தமிழ் மீடியம் போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கிடைச்சாலும் போடுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாடலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது இப்படியும் கேட்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.